ஹே மெய்லவுஸ் இன்னைக்கு நம்ம பக்கப்பட என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வழியான உள்ள அப்படின்ற ஒரு சென்சிட்டிவான கண்டென்ட் இருக்கக்கூடிய ஒரு மலையாள படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங்கை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா மருமக மாமியாருக்கு தெரியாமல் ஒரு மோசமான ரகசியத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கா மாமியாரும் மருமகளுக்கு தெரியாத ஒரு மோசமான ரகசியத்தை மறைச்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் மறைச்சு வச்சுருக்கிற ரகசியம் ஒரு நாள் வெளியில் வருது அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்புறம் நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போன்ற மூவி எக்ஸ்பிளேஷன் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோனுடைய பேரு அஞ்சுங்க ஒரு புடவை கடையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்க வந்த கஸ்டமர்ஸ்க்கு புடவையை வச்சு காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு ராஜீவ் அப்படின்ற ஒரு நபர் வராரு எனக்கு ஒரு புடவை வேணும் அப்படின்னு கேட்கிறாரு ஹீரோ அங்க ஃப்ரீயா இருக்கிற ஸ்டாஃப் கிட்ட சொல்ல இல்ல நீங்க தான் வரணும் அப்படின்னு ஹீரோனை கூப்பிட்டுறாரு ஹீரோனு வந்து புடவையெல்லாம் எடுத்து காமிச்சுட்டு இருக்காங்க அப்ப ராஜீவ் ஹீரோனுடைய கையை டச் பண்றாரு ஹீரோன் தட்டி விடுறாங்க அந்த புடவை எடுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோன் அந்த புடவை எடுத்து வச்சு காமிச்சுட்டு இருக்காங்க அப்படி ஸ்மைல் பண்றாங்க அப்பதாங்க தெரிய வருது நம்ம ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டு தான் ராஜீவ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் நீ நீண்ட நாட்களாக லவ் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோன் புடவையை காமிச்சிட்டே சொல்கிறாங்க இப்போ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்க யாராவது பார்த்தா இந்த வேலையே போயிடும் அப்படின்னு சொல்ல எல்லாம் கொஞ்ச நாள் தான் அப்புறம் எனக்கு வேலை கிடைச்சிரும் நீ வேலைக்கு போகணும்னு அவசியமே கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த ராஜு சொல்லிட்டு இருக்காருங்க சீக்கிரமா ஒரு வேலையில் ஜாயின் பண்ணு இப்படியே வேலை தேடி அழைஞ்சிக்கிட்டு இருந்தேன்னு வையன் ஏன்னா யாராச்சும் கல்யாணம் பண்ணி கொண்டு போயிருவாங்க அப்படிங்கும் போது சேச்சா அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இந்த ராஜு சொல்லிட்டு இருக்காரு அங்கே கட் பண்ணால் நம்ம ஹீரோனுக்கு நல்லபடியாக திருமணம் நடந்து முடிஞ்சிருக்குதுங்க நம்ம ராஜீவ் கூட கிடையாது தாமஸ் குட்டி அப்படின்ற ஒரு நபர் கூட ஹீரோனுடைய லவ் மேட்டரை வீட்டில் சொல்லி வீட்டில் பண்ணவே இல்லைங்க ஹீரோனுடைய அம்மா அப்பா சொந்தத்திலே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க பட் இந்த கல்யாணத்தில் சுத்தமாக நம்ம ஹீரோனுக்கு விருப்பமே இல்லைங்க ஃபோட்டோகிராஃபரும் இப்படி போஸ்ட் கொடுங்க அப்படி போஸ்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லும் விருப்பமே இல்லாமல் சங்கட்டத்தோட தான் பார்த்தீங்கன்னா அவங்க போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க முதலேருவுக்கான ஏற்பாடும் பண்ணப்படுது என்னதான் விருப்பமே இல்லைனாலும் இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் இந்த வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக அக்செப்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க கொஞ்ச நாள்லேயே ஹீரோயினுடைய கணவர் தாமஸ் குட்டிக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆகுதுங்க அதனால ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க அப்போ ஹீரோனுடைய மாமியார் லீலம்மா பார்த்தீங்கன்னா போய் முதல் இந்த டேப்லெட்லாம் வாங்கிட்டு வந்துருமா அப்படின்னு சொல்ல இருங்க டாக்டரை பார்த்துட்டு ஒட்டுக்காவே போகலாமல்ல அப்படிங்க போது இல்லைம்மா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோனை இருந்து மாமியார் அனுப்பி வைக்கிறாங்க உடனே டாக்டர் பார்த்தீங்கன்னா தாமஸ் குட்டியை உள்ள கூப்பிட மாமியாரே பார்த்தீங்கன்னா ஹீரோனோட கணவரை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போகிறாங்க இப்போ டேப்லெட் வாங்குறதுக்காக லைனில் நின்றுட்டு இருக்கும்போது அறநூறுபா சேஞ்ச் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அப்போ ஹீரோனுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ் நின்றுட்டு இருக்கிறாரு சேஞ்ச் இல்லாதனால அவர் வந்து சேஞ்ச் கொடுக்குறாரு அந்த சேஞ்சை பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இந்த காட்சியை பார்க்கும்போது முன்னாள் காதலன் மேலே இருந்த அன்பும் காதலும் இன்னும் தீரலை அப்படியே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தாங்க நமக்கு தெரியுது கணவர் தாமஸ் குட்டியோட உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமானதாக மாறுதுங்க அவர் படுத்த படுக்கையாகவே மாறிடுறாரு அவரால் எந்த வேலையுமே செய்ய முடியலங்க ஏன் அவரால் எழுந்து உட்கார முடியல நடக்க முடியல எதுவுமே பண்ண முடியல அவர் ஒரு ஆள் பக்கத்தில் இருந்து பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலைங்க நம்ம ஹீரோனும் ஹீரோனுடைய மாமியார் தான் பார்த்தீங்கன்னா அவரை குளிப்பாட்டி விடுறது ட்ரெஸ் மாட்டி விடுறது சாப்பிட வைக்கிறது பாத்ரூம் போக வைக்கிறதுன்னு எல்லாத்தையுமே பக்கத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க காதல் தான் கைகூடல அட்லீஸ்ட் திருமண வாழ்க்கையாவது அக்செப்ட் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் இந்த திருமண வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா ஹீரோனுக்கு ரொம்பவே மோசமானதாக அமைஞ்சிருது ராத்திரி ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போதே ஹீரோனுடைய கணவர் தாமஸ் குட்டி ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்றாரு ஆனால் அவர்னால சுத்தமாக நகர கூட முடியலங்க உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா திரும்பி அமைதியாக படுத்துக்கிறாங்க திடீர்னு நடுராத்திரியில அவருக்கு உடம்பு சரியில்லாம ஆயிருது கத்த ஆரம்பிச்சிடறாரு உடனே ஹீரோனும் ஹீரோனுடைய மாமியாரும் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் அப்படின்றதெல்லாம் பார்த்து எப்படியும் சரி பண்ணுறாங்க ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அவர் தூங்குறாருங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து மாமியார் கிட்ட அவர் தூங்கிட்டாரு நீங்களும் போய் நிம்மதியாக தூங்குங்க அப்படிங்கும்போது போது இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு மாமியார் பாட்டுக்கு அப்படியே உட்காந்துக்கிறாங்க சரின்ட்டு மாமியார் கிட்டையாவது பேசலாம் அப்படின்ட்டு ஹீரோன் கொஞ்ச நேரம் வந்து பீச் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் மாமியார் அவங்களோட கதையை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆக்சுவலா ஹீரோனுடைய மாமியார் அந்த காலத்துல நல்லா படிக்கக்கூடிய ஒரு பொண்ணா இருந்திருக்காங்க நெக்ஸ்ட் லெவலுக்கு கூட்டிட்டு போகாம இளம் வயதிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க ரெண்டு குழந்தை பிறந்துச்சு ரெண்டு குழந்தைக்கப்புறம் கணவர் இறந்து போயிட்டாங்க ரெண்டு குழந்தைங்களையும் கஷ்டப்பட்டு தான் மாமியார் வளர்த்தினாங்க அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க எப்படியோ ரெண்டு பேர்த்தையுமே ஆளாக்கி பொண்ணை கட்டி கொடுத்தாச்சு பையன் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அவன் எப்பதான் குணமாவான்னு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எல்லாரோட கண்ணு பட்டு தான் இவன் இந்த மாதிரி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மாத்திரை வாங்குறதுக்காக நம்ம ஹீரோன் நேரமாகவே ரெடி ஆகுறாங்க கணவர் கிட்ட நான் சீக்கிரமாக வந்துடுறேன் பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி மாமியார் சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட வச்சிடறாங்க மாத்திரை வாங்குறதுக்காக ஃபைல் எடுக்கிறதுக்காக போக மாமியார் வந்து அந்த ஃபைல் இல்லாமல் உனக்கு தெரியாது இரு வேற ஃபைல் அப்படின்னு சொல்லி கரெக்டான ஃபைல் எடுத்து கொடுக்குறாங்க அந்த ஃபைல் எடுத்துட்டு நம்ம ஹீரோன் கிளம்புறாங்க ஹீரோனை பிக்கப் பண்ணுறதுக்காக ஒரு நபர் வந்திருக்கிறாரு அந்த நபர் வேற யாரும் கிடையாது ராஜீவ் இப்போ தாங்க நமக்கு தெரிய வருது நம்ம ஹீரோயின் கல்யாணத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா இந்த ராஜீவ் கூட ரிலேஷன்ஷிப்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க திருமண வாழ்க்கையை ரொம்ப மோசமானதாக மாறினதுனால அங்கே படுற கஷ்டத்தை எல்லாத்தையுமே ராஜீவ் கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்னா இருந்துகிட்டு இருக்காங்க இந்த ராஜீவ் மேலையும் நம்ம ஹீரோன் அளவு கடந்து அனுபவ வச்சிருக்காங்க இன்னும் ராஜீவ் ப்ராப்பரான ஒரு ஜாபுக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்ல ஜாப் அப்ளை பண்றதுக்காக டீடெயில கேட்க எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது நான் ஒரு ஃபுட் ட்ரக் பிசினஸ் ஒன்னு ஆரம்பிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ராஜீவ் சொல்றாரு இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்க கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் முதல்ல இந்த வீட்டை மாத்தணும் என்னோட அம்மாவை கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ல அம்மா மட்டும் தான் கூட வச்சுக்குவியா என்ன வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்க நீ இல்லாம எப்படி நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஹாப்பியா வாழ போறோம் அப்படின்ற மாதிரி இந்த ராஜீவ் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த நேரம் பார்த்து ஊருக்குள்ள மழை பெய்ய ஆரம்பிக்குது இந்த மழையோட லெவல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குதுங்க அதாவது இந்த ஆற்றோரத்தில் இருக்கக்கூடிய வீடுங்க அந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் வரும் அப்படின்ற மாதிரி டிவியில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோன் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஹீரோனுடைய மாமியார் கணவர் கிட்டே கேட்குறாங்க நாம பேசாமல் உன் தங்கச்சி வீட்டில் போய் ஒரு வாரம் இருந்துட்டு வரலாமா அதான் வெள்ளம் வரும்னு சொல்கிறாங்களே வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது அதெல்லாம் வேண்டாமா நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோனுடைய கணவர் சொல்லிடுறாரு சரி செக்கப் எப்போன்னு பாரும்மா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா காலண்டர் செக் பண்ணும்போது அப்போ ஒரு விஷயத்தை அவங்க நோட் பண்ணுறாங்க இவங்களோட டேட் வந்து தள்ளி போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பிரெக்னென்சி கிட்டு வாங்கிட்டு வந்து இவங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் இவங்களுக்கு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது ஹீரோன் பிரெக்னென்டாக இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பிரெக்னென்சிக்கு காரணம் வேறு யாரும் கிடையாது இந்த ராஜீவ் தான் வீட்டில் தன்னுடைய மாமியாரையும் கணவனையும் ஃபேஸ் பண்ண முடியல பதட்டத்தோட உச்சகட்டத்தில் இருந்துட்டு இருக்காங்க உடனடியாக இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தன்னோட காதலன் கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு இந்த மாதிரி டேட் தள்ளி போனதுனால பிரெக்னென்சி கிட்ட வச்சு செக் பண்ணி பார்த்தேன் அதில் பிரெக்னென்சி பாசிட்டிவ்னு வந்திருக்கு என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்கவே முடியாது என்னை கூட்டிகிட்டு போயிரு நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு இந்த ராஜீவ் சொல்கிறாரு இப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாது கொஞ்சம் பொறுமையாரு நான் தான் இந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் ஒன்று பண்ணுறேன் சொல்லியிருக்கிறேங்களே இதை ஆரம்பிச்சிட்டா நான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவேன் அதுக்கப்புறம் உன்னை பார்த்துப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் வீட்டுக்குள்ளே தனியாக இருக்கக்கூடிய நம்ம ஹீரோனுடைய கணவர் தாமஸ் குட்டி பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற தபேலாவை எடுத்து வாசிக்கணும்னு ஆசைப்பட்றாரு அதை எடுக்கிறதுக்காக எந்திரிச்சவர் அப்படியே கீழே விழுந்து நெஞ்சில் பலமாக அடிபட்டுருது ஹீரோனுடைய மாமியார் பயங்கரமாக சத்தம் போட அந்த சத்தத்தை கேட்டு ஹீரோனு ஓடி வந்துடுறாங்க வெள்ளம் வந்ததுனால அந்த இடத்துல நடந்தெல்லாம் போக முடியலங்க அதனால ஒரு படகு ஒன்று வச்சு அதில் நம்ம ஹீரோனோட நிறைய கணவரை வச்சு எப்படியோ ஹாஸ்பிட்டலில் கொண்டாந்து அட்மிட்டும் பண்ணிடுறாங்க டாக்டர் உள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு கணவருடைய தங்கச்சியும் தங்கச்சி பொண்ணும் வந்திருக்கிறாங்க கணவருடைய தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா ஏமா அதான் மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம்னு தெரியும் இல்லையா ஒரு பத்து நாள் என் வீட்டில் வந்து தங்கினாதான் என்னவான் வந்து இருக்கலாம் இல்லை அப்படிங்கும் நான் சொன்னமா அவன் தான் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோனுடைய மாமியாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ராத்திரி வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கண்ணாடி முன்னாடி நின்று அவங்களோட வயிற தொட்டு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை ஹீரோனுடைய மாமியார் பார்த்துட்டு எத்தனை மாசமா அப்படின்னு பட்டுன்னு கேட்டுறாங்க ஹீரோனுக்கு என்ன பதில் சொல்றது தெரியல ஏமா இந்த சந்தோஷமான செய்தியை என்கிட்ட கூட சொல்லவே இல்லை இந்த விஷயத்தை நீ ஓவாயால் உன் கணவர்கிட்ட சொல்லணும் இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவன் சீக்கிரமாக மீண்டு வந்துருவாமா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு தூக்கி வாரி போட்டுருது ஹீரோனோட வயிற்றில் வளர்கிற குழந்த ராஜி ஓடது ஆனால் ஹீரோனோட மாமியார் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா இந்த குழந்த ஹீரோனோட கணவரோடது அப்படின்ட்டு இப்போ ஹீரோனுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காங்க தாமஸ் குட்டியை பார்க்கறதுக்காக அப்போ நம்ம ஹீரோனுடைய அம்மா வந்து உனக்கு உடம்புக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்க நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்கிறாங்க இல்லை லீலம்மா சொன்னாங்க நீ இந்த டைமில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்திரமாக

இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோன் பேக்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக வெளியில ஹெவியாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது இவங்க வீட்டுக்குள்ள வெள்ளமெல்லாம் வந்திருக்குது அதனால என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க முடிவு எடுத்துட்டு இருக்காங்க கணவருடைய உடலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி வீட்டையெல்லாம் பக்காவாக க்ளீன் பண்ணி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெள்ளை துணியெல்லாம் வச்சு பூ போட்டு அவருடைய ஃபோட்டோ வச்சு வீட்டில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அந்த சடங்கெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நம்ம ஹீரோனும் பார்த்திங்கன்னா உட்காந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ஹீரோனுடைய மாமியாருக்கு என்ன அப்படின்னா பையன் இறந்து போயிட்டான் அப்படின்ற வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் பையனோட குழந்தை மருமகளோட வைத்து வயசில் வளருது அப்படின்ற சந்தோஷமும் இன்னொரு பக்கம் இருக்குது இந்த மாதிரியான சூழ்நிலையில் உன்னை நான் ரொம்ப பத்திரமாக பார்த்துக்க போகிறேன் ஸோ உன்னை வந்து நான் எந்த அளவுக்கு கேர் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை தாமஸ் குட்டி கண்டிப்பாக சொர்க்கத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பான் அது மட்டும் இல்லாமல் மொத்த ப்ராப்பர்ட்டியும் உன் பேரில் எழுதி வச்சு நீயும் நானும் இந்த வீட்டில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஹீரோனுக்கு இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல ஏன்னா அவங்க வயிற்றில் வளர்கிற குழந்தை அந்த தாமஸ் குட்டியோடதே இல்லை ஹெவியாக மழை பெஞ்சு வெள்ளம் வந்ததுனால அடக்கம் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குதுங்க அதை பற்றின டிஸ்கஷன்லாம் ஹீரோனுடைய அப்பா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் ஹீரோ என்னோடைய மாமியார் ஒரு மேலே போய் அந்த காலத்தில் குழந்தைங்கள எல்லாம் படுக்க வச்சு தாளாட்டக்கூடிய ஊஞ்சலை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க அதில் தான் ஹீரோனுடைய குழந்தையும் படுக்க வைக்கணும் அப்படின்ட்டு ஹீரோயின் கேட்குறாங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்க நான் தான் இங்கே இருக்க போகிறது கிடையாதுல நான் இங்கேருந்து கிளம்பிருவேன்ல போது நீ எங்கே கிளம்ப போகிற இது உன்னோட வீடு நீங்கள் தான் இருக்க போகிற நீ எங்கூட இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை ப்ராப்பர்ட்டி எல்லாம் ஓம்பேரில் எழுதி வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தனியாக போயிட்டு இந்த ராஜேவுக்கு ஃபோனை போட்டு விஷயத்தை ஷேர் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் மாமியார் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு ஏன்னா சீக்கிரமாக கூட்டிட்டு போயிரு அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுக்கு இந்த ராஜீவ் என்ன சொல்கிறாருன்னா இந்த ஃபுட் ட்ரக்கு ஒர்க் வந்து சொதப்பிருச்சு அதனால் நான் வேறு ஏதாவது வேலை பார்க்கலான்னு இருக்கிறேன் எனக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் பொறுத்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனு சரின்னு கேட்டுக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஹீரோன் வீட்டில் வேலையாக இருக்கும்போது மரியா அப்படின்ற பேரில் ஹீரோனுக்கு கால் வந்துக்கிட்டு இருக்குங்க அப்போ நம்ம ஹீரோனுடைய மாமியார் ஃபோன் அட்டென் பண்ணிடுறாங்க எடுத்து அட்டென்ட் பண்ண உடனே ஹீரோனுடைய காதலன் பார்த்தீங்கன்னா என்னடி இவ்வளோ நேரமாக ஃபோன் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க மாமியார் ரொம்ப ஷாக் ஆகி ஃபோனை வச்சிடறாங்க யார் அப்படின்றத மாமியார் தெரிஞ்சுக்கணும் ஹீரோயின் மேலே ஒரு மாதிரி கோவத்தை காமிச்சிக்கிட்டு இருக்காங்க இண்டைரெக்ட்டாக ரொம்ப கோவமாக இருக்கிறதுக்கு கவனிச்ச நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் வந்து மாமியார் சொல்கிறாங்க இந்த மாதிரி மரியான்ற பேரில் கால் வந்தது அட்டன் பண்ணால் ஒரு பையன் பேசினா யார் அது அப்படின்ற மாதிரி கேட்க அது என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டு காலேஜ் டைமில் இருந்து அப்படின்னு சொல்ல அப்புறம் எதுக்காக நீ பேரை மாற்றி வச்சிருக்க நீ பிரைவேட்டாக போய் அங்கே பேசுகிறதெல்லாம் இந்த பையன் கூட தானா கல்யாணம் ஆகிட்டு இப்படிலாம் பண்ணுறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்க தாமஸ் குட்டி கடையில் விழுந்து கிடக்கும் போது ஒரு நிறைய உதவியெல்லாம் பண்ணியிருக்கிறாரு அதனால தான் நான் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறேன் அப்பாவுக்கு பிடிக்காதவனை அதனால தான் நான் வந்து பேர் அப்படி மாற்றி வச்சிருக்கிறேன் உங்களுக்கு பேசக்கூடாதுன்னா சொல்லுங்கள் உடனே பேசாமல் விட்டுறேன் அப்படிங்கும்போது அப்படிலாம் இல்ல அப்படிங்கும் போது நீங்க என்ன நம்புறீங்களா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்கறாங்க எனக்கு உன்னை விட்டாலும் குழந்தைய விட்டாலும் வேற யாருமே கிடையாதுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ நம்ம ஹீரோயின் எப்படி எமோஷனலா பேசி அந்த பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டாங்க ராத்திரி ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு வருதுங்க ஹெவியா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு மழையில நனைஞ்சபடி ஹீரோயின் நின்றுட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ஹீரோனுடைய கணவர் தாமஸ் குட்டி வராரு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு இந்த குழந்தை நம்மளது தானே இந்த குழந்தை அழகா வளர்ந்துகிட்டு இருக்கு இந்த குழந்தை பிறந்ததுக்கு தாமஸ்னு பேர் வைக்கலாம் தாமஸ் அப்படின்னு சொல்லி கூப்பிட இந்த ஏன் குழந்தைய அப்பான்னு கூப்பிட மாட்டேது அப்படின்னு திரும்ப திரும்ப ஹீரோயின் கிட்ட கேள்வி கேட்டு கடைசியில் ஹீரோனோட வயத்தில் வச்சு அந்த குழந்தைய கொள்ற மாதிரியான கொடூர கனவை கண்டு ஹீரோயின் பட்டுன்னு கண்மழிக்கிறாங்க இதுக்கு மேலே நம்ம இங்கிருந்தால் கண்டிப்பாக சரிப்பட்டு வராது நம்ம இங்கிருந்து போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரியோட ராத்திரியாக பார்த்தீங்கன்னா ராஜீவுக்கு ஃபோனை போட்டு நான் உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு போட்டெல்லாம் பிடிச்சி தனியாகவே கிளம்பி போயிடுறாங்க அங்கே போய் ராஜீவ் மீட் பண்ணி என்னை இப்போவே கூட்டிகிட்டு போயிரு இதுக்கு மேலே நான் அந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜீவ் சொல்றாரு என்னோடய சூழ்நிலை இப்போ கொஞ்சம் மோசமானதாக இருந்துட்டு இருக்கு அந்த ஃபுட் ட்ரக் பிஸ்னஸ் வந்து நான் கைவிட்டுட்டேன் சீக்கிரமாக ஒரு நல்ல ஜாப்பில் நான் ஜாயின் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் என் எந்த பிரச்சனையுமே இல்ல உன்னை கூட்டிட்டு போய் மகாராணி மாதிரி வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு ஆனா ஹீரோயின் இப்ப போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப போனா எங்க போறது சாப்பிடறதுக்கு சாப்பாடு தங்குறதுக்கு இடம் வேலை எதுவுமே இல்லையே நம்ம என்ன பண்ணுவோம் அட்லீஸ்ட் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்துடும் அதுக்கப்புறம் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்ல ப்ராப்பர்ட்டியை விடு நம்ம ரெண்டு பேர் லவ் மேட்டரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம் அட்லீஸ்ட் இப்பவாது சேரலாம் அப்படின்னு நான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இப்போவும் என்னை இலக்க வச்சிடாத அப்படிங்கும் போது இப்ப போய் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது இந்த ப்ராப்பர்ட்டி கூட குழந்தைக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க தெரியுமா ஆனா போவ நான் உன்னை விட்டு போகவே இல்லை உன் பின்னாடியாக தான் சுற்றி சுற்றி வந்தேன் நான் யாருமே லவ் கூட பண்ணவே இல்லை என்னை புரிஞ்சுக்கோ சரி விடு இவ்வளோ தூரம் வந்துட்டேன் நம்ம போயிடலாம் அப்படிங்கும்போது இல்லை இல்லை பரவாயில்ல நீ சொன்ன மாதிரி கொஞ்சம் நாள் கழிச்சே போய்க்கலாம் நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹீரோயின் திரும்ப வீட்டுக்கே வந்துருவாங்க இப்போ வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாமியார் பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த குழந்தைய பற்றி கொஞ்சம் கிட்டலாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினால் அதை பொறுத்துக்கவே முடியலைங்க எழுந்து வந்து நின்று உண்மையை சொல்லிடுறாங்க இந்த மாதிரி இந்த குழந்தை தாமஸ் குட்டியோடது கிடையாது அப்படின்ட்டு அப்படின்னா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் என் கூட ஃபோனில் பேசினான் இல்லையா அவனோட இதுதான் அவன் பேர் ராஜீவ் நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டு இருந்தோம் உண்மை சொல்லணும் அப்படின்னா எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி எல்லா உண்மையுமே ஹீரோயின் போட்டு உடச்சிட்றாங்க இதை கேட்கும்போது நம்ம ஹீரோனுடைய மாமியாருக்கு தூக்கி வாரி போட்டுருதுங்க இது எவ்வளோ நாளாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனு எல்லாத்தையுமே வந்து மாமியார் கிட்ட வந்து சொல்லிடுறாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா இருந்து ஆளுங்க வரவும் நம்ம ஹீரோனுடைய மாமியார் பார்த்திங்கன்னா சர்ச்சில் இருக்கக்கூடிய சிஸ்டரை ஹக் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க ஹீரோயின் தெளிவாக சொல்லிட்டாங்க அதாவது ஹீரோனோட கணவருக்கான அந்த இறுதி சடங்குகளாக முடிஞ்சு அவரையெல்லாம் எல்லாம் அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க கிளம்பி போயிருவாங்களாம் இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஹீரோன் அப்படியே வெளியில் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோனுடைய மாமியார் வந்து இந்த விஷயம் உன்னோட அம்மாவுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க தெரியாது அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க உன்னோட அம்மா எங்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க தாமஸ் குட்டி இறந்து போனாலும் மகளோட வயிற்றுல மகனாக பிறப்பான் ஸோ கண்டிப்பாக உங்கள் பேரை வந்து உங்களை நல்லபடியாக பார்த்துப்பான் நீங்கள் உங்கள் பேரனை பார்த்துப்பீங்க நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல என்னால் தாங்கிக்கவே முடியல தயவு செஞ்சு நீ என் கூடையே இருந்துரு அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க அதுக்கு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னால்லாம் இருக்க முடியாது நான் தான் சொல்கிறேன்ல இங்கிருந்து போயிடுவேன்ட்டு இந்த அடக்கம் பண்ணுற வரைக்கும் தான் நான் இருப்பேன் அப்படின்னு மாமியர்கிட்ட கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க இந்த விஷயத்தையெல்லாம் ரூம்குள்ள இருந்து நம்ம ஹீரோனுடைய அம்மா பாத்துறாங்க உடனே என்ன நடந்தது அப்படின்ற விஷயத்தையெல்லாம் கேட்க அவங்களுக்கும் எல்லா உண்மையுமே தெரிய வருது ஹீரோனுடைய அம்மாக்கும் அப்பாக்கும் பயங்கர கோவங்க பெரிய சண்டையாயிருது ஹீரோன் சொல்றாங்க நானா தப்பு பண்ண நீங்க தானே தப்பு பண்ணீங்க எனக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்க அவனை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து சொல்லும்போது போது தானே வந்து முடியாதுன்னு சொல்லிட்டு தாமஸ் குட்டியை உங்க ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சீங்க இப்போ என்னால் முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த ஒரு சூழ்நிலையில கரெக்டா இந்த ராஜீவ் கால் பண்ண ஃபோன் அட்டன் பண்ணது நம்ம ஹீரோனுடைய அப்பாங்க இனிமேல் என் பொண்ணுக்கு கால் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாரு அதுக்கப்புறம் டெட் பாடியும் பார்த்தீங்கன்னா வீடு வந்து சேருது இந்த சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரேயர் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு அந்த இறுதி சடங்கில் கலந்துக்கிறதுக்காக இந்த ராஜுவும் வரான் அப்போ நம்ம ஹீரோயின் எல்லோருமே அந்த இடத்துல நின்றுட்டு இருக்காங்க இந்த ராஜுவும் நின்றுட்டு இருக்கான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ப்ராப்பராக ப்ரேயர் பண்ணல வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருக்காங்க அப்போ ஜனல் வழியில் வந்து ராஜுவை நம்ம ஹீரோனை மீட் பண்ணுறான் இந்த இடத்துக்கு இதுக்காக வந்த அப்படின்ற மாதிரி கேட்க இல்லை எனக்கு நம்ம பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்ல இறுதி சடங்கு முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இருந்து போயிடலாம் என்னை கூட்டிகிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து ராஜீவ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க அப்போ

தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அப்படின்ற மாதிரி இன்டெரக்டாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிங்க தானே இப்போ அந்த பொண்ணு தப்பு பண்ணும்போது எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி என்ன இவங்க மறைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்லா யோசனை பண்ணும்போது தாங்க ஹீரோனுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது அப்புறம் வாங்க போகும்போது அந்த ஃபைல் இல்லை வேற ஃபைல் அப்படின்னு சொல்லி மாமியார் வேற ஒரு ஃபைல் எடுத்து கொடுத்தாங்க இல்லையா ஸோ முதல்ல எடுத்த ஃபைல் என்ன ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போய் நம்ம ஹீரோயின் எடுத்து செக் பண்ணுறாங்க அதில் இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டை பார்க்கும்போது தாங்க தெரிய வருது நம்ம ஹீரோனுடைய கணவர் இருக்கிறார் இல்லையா கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு அவர் கூடி சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்குது அதை மறைச்சி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருந்துருக்காங்க ஆரம்பத்தில் ஹாஸ்பிட்டலில் வச்சு நம்ம ஹீரோன்கிட்ட நீ போய் டேப்லெட் வாங்கிட்டு வாமா அப்படின்னு ஹீரோனோட மாமியார் சொன்னாங்க இல்லையா இல்லை டாக்டரை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது இல்லைம்மா நீ ஃபஸ்ட்டு போய் டேப்லெட் வாங்கிட்டு வாங்க அமுச்சு வச்சுருந்துருப்பாங்க டாக்டரை பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோனுடைய மாமியார் மட்டும்தான் கணவரை கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாங்க ஸோ நம்ம ஹீரோயின் பல விஷயங்களை இது நாள் வரைக்கும் மறைச்சிருந்துருக்குறாங்க நம்ம ஹீரோனுடைய கணவர் நோயை பற்றி இப்போ இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க அப்போ இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சு தான் நீங்க பண்ணிருக்கீங்க உங்க பொண்ணுடைய வாழ்க்கையை பிளான் பண்ணி அழிச்சிருக்கீங்க அப்படி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனுடைய அப்பா கிட்ட சண்டைக்கு போகும்போது உடனே ஹீரோனுடைய அம்மா பாத்தீங்கன்னா இல்ல அவருக்கு இந்த விஷயம்லாம் எல்லாம் எதுவுமே தெரியாது சர்ச் ஃபாதர் தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாரு அதனால நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மாமியார் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நீங்க ஒரு பொய்ய சொல்லி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க இது நியாயமா அது மட்டும் இல்லாம நீங்க சொன்னீங்கல்ல எங்க குடும்பத்து மேல கண்ணு தான் இந்த மாதிரிலாம் ஆயிட்டு இருக்கு அப்படின்ட்டு உங்க குடும்பத்துக்கு என்ன நல்ல மெமரி இருக்குது எல்லாரும் எல்லோரும் ஒன்றா உட்காந்து ஒரு நாளாவது சாப்பிட்ருக்கீங்களா சிரித்து பேசியிருக்கீங்களா இது வரைக்கும் எந்த ஒரு நல்லது விஷயமே இந்த வீட்டில் நடந்ததே இல்லை அப்படி இருக்கும்போது யார் உங்கள் குடும்பத்து மேலே கண்ணு வைப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோன் பேசிடுறாங்க அதே சமயம் இந்த ராஜு பார்த்தீங்கன்னா ஒரு பார்ல தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் பார்ல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சிந்தனையே இல்லாமல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டு வந்ததுனால இந்த உடலை வந்து அங்கே அடக்கம் பண்ண முடியாது நம்ம வேணா வேற ஏதாவது ஆப்ஷன் பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோனுடைய மாமியார் அதெல்லாம் முடியாது அப்பாவுடைய டெட் பாடி எங்கே புதைக்கப்பட்டுச்சோ அந்த இடத்துல தான் இவனுடைய டெட் பாடியும் புதைக்கப்பட்ட

ராஜு சொல்கிறாரு எதுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் நம்ம போய் வாழ்ந்தால் பத்தாதா அப்படிங்கும்போது இல்லை நீ கேளு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசுறதுக்காக ரூமுக்குள்ள வராங்க இப்போ இந்த விஷயத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கணவரோடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா நீ இன்னும் இந்த வீட்டை விட்டு போகவில்லையா இங்கே தான் இருக்கிறியா முதல் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்ற மாதிரி திட்டிகிட்டு இருக்கிறாங்க நீ எதுக்காக அவ்வளோ திட்டிகிட்டு இருக்கிற கொஞ்சம் அமைதியாரே அப்படின்ற மாதிரி சொல்லி கணவருடைய தங்கச்சியை மாமியார் அமுச்சு வச்சுட்டு ஹீரோயின் கிட்டே அவள் பேசுகிறான்லாம் நீ காதில் வாங்கிக்காத உன் கஷ்டம் உனக்கு தானே தெரியும் இங்கே பாரு நீ பூ சந்தோஷமா இரு இந்த இதை சடங்கு முடிகிற வரைக்கும் இருக்கணும்னு கூட அவசியம் கிடையாது கிளம்புறது நான் கூட கிளம்பிக்க அது மட்டும் இல்லாமல் குழந்த பிறந்ததுக்கப்புறம் இந்த செயினை கூட முத செயின்னு பாட்டி போட்டதாக இருக்கணும் அப்படிங்கும் போது அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்கிறாங்க இல்ல இல்ல இருக்கட்டும் இதை வச்சுக்க அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு விடு என்னைக்காவது ஒரு நாளை என்னை பார்க்கறதுக்கெல்லாம் அலோவ் பண்ணு போது நானே இங்கே வந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி மாமியாரும் சொல்லி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளம் ட்ரை ஆக ஆரம்பிக்குது இந்த இறுதி சிறங்கெல்லாம் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் பாடியை புதைக்கிறதுக்காக அந்த ஒரு இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிறாங்க ஹீரோனுடைய கணவருக்கு பார்த்தீங்கன்னா அவர் கட்டி அந்த வாட்ச் ரொம்ப பிடிக்கும் அவர் இறந்து போய் அங்கே உடலாக இருக்கும்போது அந்த இடத்துல வாட்ச் இல்லை உடனே ஹீரோனுடைய மாமியார் அந்த வாட்ச் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த வாட்சை கொண்டாந்து அந்த இடத்துல வைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாடியை எடுத்துகிட்டு புதைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்க ஸோ எல்லோருமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராங்க ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டியவங்கலாம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தன்னுடைய கணவரோடைய முகத்துக்கிட்ட வந்துட்டு நான் வந்து உங்களை மன்னிச்சிட்டேன் ஏன்னா நீங்கள் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க அதே மாதிரி நான் செஞ்ச தப்பையும் நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசி முடிச்சு ஒரு முத்தத்தையும் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் கணவரோடைய டெட்பாடியை பார்த்தீங்கன்னா அடக்கமும் பண்ணுறாங்க ஸோ இந்த சடங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோனுடைய காதலனான ராஜீவும் வந்து கலந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தாங்க இருக்கிறாரு இந்த சடங்கு முடிஞ்சடையே ஹீரோனை இந்த இருந்து கூட்டிகிட்டு போகிறாரு இங்கே வரும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் பேக்லாம் கூட பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த ஒரு சூழ்நிலையில் ஹீரோனுடைய மாமியார் பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு dalam rangka கணவருடைய தங்கச்சி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏன் வீட்டுக்கு போகணும் அங்கே வாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் கூட இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை நான் அங்கேயே போகிறேன் என் கூட வந்து என் பையன் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க இப்போ ராஜீவ் பார்க்குறதுக்காக நம்ம ஹீரோன் போகிறாங்க ராஜீவ் என்ன சொல்கிறாருன்னா ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசினியா ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி உன் பேரில் மாற்று அப்படின்ற மாதிரி சொல்ல எதுக்கு ப்ராப்பர்ட்டி நம்ம ரெண்டு பேர் லவ் பண்ணுறோம் நம்ம ரெண்டு பேர் சந்தோஷமாக வாழ போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை இவ்வளோ நாள் நீ அவன் கூட இருந்தால நான் ஏதாவது கேட்டேன்னா போய் ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஒரு மாதிரி மனசே நொறுங்குண மாதிரி ஆயிடுதுங்க ஏன்னா அது இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து திரும்ப இவங்க கூட சேர்ந்துக்கலான்னு பார்த்தா இவன் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் போய் பேக் எடுத்துட்டு நேராக மாமியார் கிட்ட போயிடுறாங்க இங்கே பாரு அஞ்சு அஞ்சு அப்படின்னு சொல்லி சத்தம் போட நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கண்டுக்கவே இல்லை இங்கே பாரு உன் வயிற்றில் வளர்றது என்னோட குழந்தை அப்படிங்கும்போது ஹீரோயின் அப்படியே லைட்டாக ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நேராக நம்ம ஹீரோனுடைய மாமியார் டிராவல் பண்ணுற அந்த போட்டுக்குள்ளே பேகை போட்டுட்டு மாமியார் கிட்ட போய் அப்படியே உட்காந்துக்கிறாங்க மாமியார் அப்படியே கண் கலங்குறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக அந்த வீட்லேயே வாழலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க குழந்தையை பெற்று வளர்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இத்தோட இந்த படம் முடியுதுங்க நம்ம ஹீரோயின் மாமியார் கூட சேர்ந்து வாடுறது சரியா இல்லை ராஜீவ் கூட சேர்ந்து வாடுறது சரியா அப்படின்ற உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க அண்ட் இதே மாதிரி வேறு எதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சாலும் படத்தோடைய பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மாதிரி வேற ஒரு நல்லபடியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சியர்ஸ்